அனைவருக்கும் வணக்கம். ஈழத்து சித்தர்கள் என்கின்ற தொடரிலே ஈழத்திலே வாழ்ந்து அருள் பாலித்த சித்தர்களுடைய வாழ்க்கையினை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலங்கை ஒரு சிவபூமி என்பது திருமூலருடைய வாக்கு. சித்தர் பெருமான்களுக்கெல்லாம் மூலமாக இருந்தவர் திருமூலர். அந்த திருமூலர் கூறிய இந்த சிவபூமியிலே பல சமாதி கோயில்கள் இருக்கின்றன. அதாவது நடமாடும் தெய்வங்களாக வாழ்ந்து சமாதி கூடிய இந்த சித்தர்களுடைய சமாதிகள் ஏராளம் ஏராளம் இருக்கின்றன. கிராமம் தோறும் சமாதி கோயில்கள் இருக்கின்றன. குறிப்பாக கடற்கரைகளை அண்டிய பகுதிகளிலே கீரிமலை, காங்கேசன்துறை, மயிலட்டி, செல்வச்சன்னதி, தொண்டமனாறு போன்ற இடங்களிலே பல சித்தர்களுடைய சமாதிகள் இருக்கின்றன. இந்த ஈழத்திலே நடமாடிய சித்தர்களிலே மூன்று பேர் மிகவும் முக்கியமாக கருதப்படுவார்கள். அந்த மூன்று பேரும் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்றார்கள். முக்தி ஆனந்தர், சின்மை ஆனந்தர், நிரஞ்சன் ஆனந்தர் என்று சொல்லி மூன்று பேர் வந்திருக்கின்றார்கள். அதிலே தலையாயவர் முக்தி ஆனந்தர், கடை சுவாமி என்று சொல்லி எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி ஆனந்தர் தான் தலையாயவர். அவருடைய குரு பாரம்பரியம் பல விழுது விட்டு ஈழம் முழுக்க பரந்து இருக்கின்றது. அந்த வகையிலே குழந்தவை சுவாமிகளும் அவருடைய குரு பாரம்பரியம், சாஜன் சுவாமிகள் மூலமாக ஒரு குரு பாரம்பரியம், நல்லூர் தேரடி செல்லப்பா சுவாமிகள் மூலமாக ஒரு குரு பாரம்பரியமாக என்று இருக்கின்றது. இந்த தொடரிலே நாங்கள் தற்பொழுது சாஜன் சுவாமி வழியாக, அதாவது ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்திலே ஒரு சாஜனாக இருந்த சின்னத்தம்பி என்கின்ற அன்பர் ஈற்றிலே கடை சுவாமியருடைய அடியவராக வந்து துறவரம் பூண்டு அவருடைய சீடனாகிய கனகரட்ணம் சுவாமிகள் ஸ்தாபித்த வேதாந்த மடம் சிவகுருநாத பீடம் என்கின்ற இந்த திருமடத்தில் தான் இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம். கனகரட்ணம் சுவாமிகளுக்கு பிறகு மகாதேவ சுவாமிகள் இங்கு அருளாட்சி புரிந்து அடியவர்களை வழிநடத்தினார். அதன் பின்னர் ராமலிங்கம் சுவாமிகள் வழிநடத்தினார். அதற்கு அடுத்தவராக இருப்பவர் நமசிவாயம் சுவாமிகள். நமசிவாயம் சுவாமிகளுடைய சீடராக இருந்தவர் சோமஸ்கந்த சுவாமிகள். அவருடைய சீடராக இருந்து தற்பொழுது குருபீடத்திலே அலங்கரித்து கொண்டிருப்பவர் சுவாமி வித்யாசாகர். இந்த குருபாரம்பரிய பீடத்தின் கதையினை சுவாமி வித்யாசாகர் அவர்களே சொல்லுவது சிறப்பானது என நாம் கருதி கடந்த சில நாட்களாக சிறியேன் அறிமுக உரையை செய்தாலும் வித்யாசாகர் சுவாமி அவர்கள் தனது குரு பாரம்பரியத்தில் உள்ள ஒவ்வொரு குருவை பற்றியும் சொல்லிக்கொண்டு வருகின்றார். அந்த வகையிலே ஆறாவது குரு பீடாதிபதியாக இருந்த நமசிவாயம் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாறை எமது அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய சுவாமி வித்யாசாகர் அவர்கள் தற்பொழுது பகிர்ந்து கொள்வார். எங்களுடைய இந்த வேதாந்த மடத்தினுடைய குரு பாரம்பரியம் பற்றி சொல்லிக்கொண்டு வருகின்ற இந்த வரிசையிலே, குருமார்களின் வரிசையிலே ஆறாவது குருபீடாதிபதியாக இருந்த ஸ்ரீமத் நமசிவாயம் சுவாமிகள் பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி. யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதி கல்வயலைச் சேர்ந்த சிதம்பரியார் அவர்களுடைய மகனாக பிறந்த நமசிவாயம் சுவாமிகள் இளமை காலத்திலே ஊர் பாடசாலைகளிலே தன்னுடைய கல்வியை கற்று இளைஞனாக வந்ததும் தாயாரின் விருப்பத்திற்கிணங்க திருமணம் முடித்து கொண்டார். திருமணம் முடித்து ஓரிரு வருடங்களிலே மனைவியார் நோயுற்று மரணமெய்தவும் அவருடைய மனதிலே இருந்த பழைய வினை காரணமாக அவருள் ஏற்பட்ட ஆன்ம தாகம் அவரை துறவரத்துக்குள் தள்ளியது. அந்த காலத்திலே இந்த எங்களுடைய வேதாந்த மடத்துடன் தொடர்பில் இருந்த சங்கரியார் என்பவருடன் சுவாமிகள் இந்த குருபிடத்திற்கு வருகை தந்தபோது இங்கே அருளாட்சி செய்து கொண்டிருந்த ராமலிங்கன் சுவாமிகளுடைய அந்த அன்பும் பணிவும் சாந்தமான பேச்சும் அவரை பெரும்பாலும் கவர்ந்து விடவே இங்கேயே சுவாமிகளுடன் தங்க தொடங்கிவிட்டார். இங்கே தங்கியிருந்து சுவாமிகளுடைய
அவருடைய கடமைகளிலே தானும் பங்கு கொண்டு சுவாமிகளுக்கு பணிவிடை செய்வதிலேயே தன்னுடைய காலத்தை பெரும்பாலும் கழித்து கொண்டு சுவாமிகள் சொல்லுகின்ற பாடங்களை செவிமடுத்து அதை தன்னுள்ளே தேடி தன்னுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்காக இங்கே தொடர்ந்தும் தன்னுடைய பணியை குருவின் பாதத்திலே சரணாகதி அடைந்து தன்னுடைய பணியை செய்து கொண்டிருந்தார். அவ்வாறான காலத்திலே 1968 ஆண்டளவிலே ராமலிங்கம் சுவாமிகள் சமாதியடைந்ததும் ராமலிங்கம் சுவாமிகள் தனக்கு பின்னர் இன்னார் இந்த குருபீடத்தை ஆட்சி செய்ய வேண்டும், இந்த குருபீடத்திலே அருளாட்சி செய்ய வேண்டும் என்று பணிக்காததன் பேரிலே இங்கே கூடியிருந்த பல அடியவர்கள் நமசிவாயம் சுவாமிகளுடைய அந்த பணி செய்கின்ற தன்மை, மற்றவர்களோடு பழகுகின்ற தன்மை, அவருடைய பாடங்களிலே எடுத்துக்கொள்கின்ற அந்த சிரத்தை என்பவற்றை கண்டு இந்த குருபீடத்திற்கு அவர் தகுந்தவர், அந்த குருபீடத்தை நன்றாக வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையிலே அடியவர்கள் சேர்ந்து சுவாமிகளை இந்த குருபீடத்தினுடைய குருபீடாதிபதியாக நியமித்தார்கள். அதன் பின்னர் சுவாமிகள் காலத்திலே இங்கே ஒரு நூல் நிலையம் உருவாக்கப்பட்டது. வேதாந்த சித்தாந்த சமரச நோக்கத்திலே இங்கே ஒரு நூல் நிலையம் உருவாக்கப்பட்டது. அந்த நூல் நிலையம் தற்பொழுதும் இங்கே பேணப்பட்டு வருகின்றது. சுவாமிகளுடைய காலத்திலே இங்கே பல வகுப்புகள் நடைபெற்றுகின்றன. திருமந்திர வகுப்புகள், பிரம்மசூத்திர வகுப்புகள் எல்லாம் இங்கே வேறு வேறு ஆச்சாரியார்களை கொண்டு சுவாமிகள் நடாத்தி விட்டிருக்கிறார்கள். அவ்வாறு இந்த பணிகளை செய்த சுவாமிகள் 1983 ஆண்டளவிலே கார்த்திகை மாத ரோகிணி நட்சத்திரத்திலே தேக வியோகம் எய்தினார்கள். சுவாமிகளுடைய உடலும் தகனம் செய்யப்பட்டது. அவருக்காக இங்கே ஒரு நினைவாலயம் அமைக்கப்பட்டு அவருடைய திருவுருவப்படம் வைக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய நினைவாக நவசிவாயம் என்கின்ற அந்த பேருக்கு ஏற்றாற்போல் அவர் வேல் ஒன்று பிரதிஷ்டை செய்யப்பட்டு வருடந்தோறும் அவருடைய குருபூசை இங்கே சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. நவசிவாயம் சுவாமிகள் தான் தேக வியோகம் எய்தப்போகிறேன் என்ற எண்ணத்திலோ அல்ல, தன்னுடைய உடல் நலக்குறைவின் காரணமாக தனக்கு பின்னர் தன்னுடைய காலத்திலே தன்னோடு இருந்த சோமாஸ்கந்தவேல் சுவாமிகளை தனக்கு பின்னர் அதிபதியாக நியமனம் செய்து இந்த குருபீடத்தை எதிர்கால சந்ததியினரிடம் சேர்க்கும் பணியை சோமாஸ்கந்தவேல் சுவாமிகளிடம் ஒப்படைத்து தேக வியோகம் எய்தினார்கள். சோமாஸ்கந்தவேல் சுவாமிகள் சுவாமிகளுக்கு பின்னர் இந்த குருமடத்தை சிறப்பாக வழிநடத்தி எங்களிடம் இந்த எதிர்கால சந்ததியிடம் தந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த குருமடத்தை, இந்த குருமடத்திலே இருந்த குருமார்களை போற்றி அவர்களை நினைக்கும் தோறும் எங்களுள்ளே ஆன்ம பலம் கிடைக்கும் என்பதை உங்களுக்கு எடுத்து கூறி அனைவரும் நல்வாழ்வு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.